வணக்கம். நேற்று பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படுகின்ற இலங்கையின் சுதந்திர தினம். 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரம் கிடைத்திருந்தது. உண்மையில் 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு அப்போது வழங்கப்பட்ட சுதந்திரத்தை தொடர்ந்து கிடைத்த போனஸ் என்றுதான் இலங்கையின் சுதந்திரத்தை பற்றி பல பேரும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்தியா என்ற ஒரு அகண்ட ஒன்றிணைக்கப்பட்ட பல்வேறு தேசங்களைச் சேர்ந்த ஒரு நாட்டை அவர்கள் பிரிட்டிஷார் விட்டுவிட்டு சென்ற போது இலங்கையை மட்டும் தங்களால் தனியாக நிர்வகித்துக் கொண்டிருக்க முடியாது என்ற அடிப்படையில் இலங்கைக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்றுதான் ராஜதந்திர அடிப்படையில் அரசியல் நோக்கத்தில் இது சொல்லப்படுகிறது. இனவன் நாட்டுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது, நாட்டு மக்களுக்கு முற்றாக இது வழங்கப்படவில்லை என்ற குரல்கள் இலங்கையில் பல்வேறு இடங்களில் எதிரொலித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாயிற்று, ஆனால் இலங்கை மக்கள் இன்னமும் வறுமையின் பிடியில் வாடிக்கொண்டிருப்பதையும் இன்னமும் மேலத்தைய நாடுகளிடம், அதில் இலங்கையை விட்டு சென்ற இங்கிலாந்திடம் கூட கையேந்தி கொண்டிருப்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இதேவேளை இலங்கையில் இருக்கின்ற இன்னும் ஒரு தரப்பு, இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா தேசத்தின் இன்னும் ஒரு தரப்பு, இலங்கைக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது 2008ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி என்பதை அவர்கள் அழுத்தமாக சொல்லி அதில் ஒரு தனியான இன்பம் காண்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இலங்கை மக்கள் இந்த சுதந்திர தினத்தை எவ்வாறு கருதி இருந்தார்கள் என்பதற்கு நேற்றைய நாளில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகள் மிக முக்கியமான உதாரணங்களாக அமைந்திருக்கின்றன. கிளிநொச்சியில், யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்பில், இன்னும் தமிழர் வாழும் பிரதேசங்களில் மட்டுமல்லாமல் கொழும்பு தலைநகரத்திலும் கூட சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு கருப்பு கொடிகள் காட்டப்பட்டிருந்தன, கட்டப்பட்டிருந்தன என்ற விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். கொழும்பு தொடர்ந்து நிலையத்தில் இடம்பெற்ற அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வில் தமிழில் மட்டுமல்ல அதிகமாக ஆங்கிலத்திலும் சிங்களத்திலுமே பதாதைகள் இருந்தன என்ற அடிப்படையில் எவ்வளவு தூரம் இந்த சுதந்திரத்தை, இல்லாவிட்டால் ஸ்ரீலங்காவின் சுதந்திரத்தை இலங்கையின் அனைத்து மக்களும் சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்ற விடயம் புலப்படுத்தப்படுகிறது. காலிமூத்திடல் ஆர்ப்பாட்டம் என்று அழைக்கப்படுகின்ற அறகலைய, இல்லாவிட்டால் மக்கள் எழுச்சி போராட்டம் போன்ற போராட்டங்கள் தான் முதல் தடவையாக சிங்கள மக்கள் மத்தியில், குறிப்பாக பெரும்பான்மையாக இருக்கின்ற சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள பெரும்பான்மையானவரிடம் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏமாற்றம், இந்த நாட்டு அரசியல்வாதிகள் மூலமாக அவர்களால் இன்னும் தங்களை சரியான முறையில் இவர்கள் நிர்வகிக்கவில்லை என்ற அதிருப்தியை வெளிப்படுத்திய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. இன்னும் பல்வேறு இடங்களில் ஆட்சி மாற்றங்கள், இல்லாவிட்டால் சின்ன சின்ன புரட்சிகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இவை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் கூட அனைத்து குரல்களையும் ஒன்றிணைத்த ஒரு போராட்டமாக அந்த போராட்டம் இடம்பெற்றது. ஆனால் தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில், குறிப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர தினம் என்பது வெறும் பேச்சளவில் மட்டுமே இருக்கிறது என்பதுதான் அவர்கள் நேற்றைய நாளில் அழுத்தமாக சொன்ன ஒரு விடயம். யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களில் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த இருந்தார்கள் அங்கு உள்ள மக்கள். மட்டக்களப்பிலும் நேற்றைய நாளில் கருப்பு சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த வேளையில் கிளிநொச்சியில் தான் நேற்றைய நாளில் இது மிக முக்கியமான உக்கிரமான நிலை ஒன்றை அடைந்திருந்தது. அங்கே மக்கள்
குறிப்பாக மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் நேற்றைய நாளில் போலீசாரினால் கையாளப்பட்ட விதம் குறித்து கடுமையான அதிருப்திகள் இங்கே இருக்கின்றன, எதிர்ப்புகள் இங்கே இருக்கின்றன. கண்டனத்தையும் நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இதிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் ஆகியோரும் போலீசாரின் நெருக்கு வாரங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அங்கே பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள். பெண் போலீசார் இல்லாமல் பெண்கள் இழுத்துச் செல்லப்பட்டுகின்றனர். உண்மையில் இலங்கையின் சட்ட நியதிப்படி ஒரு பெண்ணை எந்த ஆர்ப்பாட்ட அடிப்படையிலோ இல்லாவிட்டால் வேறு விடயங்கள் சம்பந்தமாகவோ சந்தேகத்தின் அடிப்படையிலோ கைது செய்யப்படும் போது கட்டாயமாக அங்கே பெண் போலீசார் கடமையில் இருக்க வேண்டும். நேற்றைய தினம் கிளிநொச்சி கிட்டத்தட்ட ஒரு போர்க்கிடமாக மாறியிருந்தது. அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் பொதுமக்களும் தண்ணீர் தாரை கொண்டு விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே நின்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு மாணவர்கள் இழுத்துச் செல்லப்பட்டார்கள், மக்கள் தள்ளி வீழ்த்தப்பட்டார்கள், இரும்பு கதவுகள் கொண்டு தடைகள் ஏற்படுத்தப்பட்டதோடு சேர்த்து தண்ணீர் தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு மாணவரை கைது செய்த விடயத்தில் தான் கேள்வி எழுப்பிய விடையில் தன்னையும் போலீசார் ஒருவர் தாக்கி இருந்தார் என்று குறிப்பிடுகின்றார் சிவஞானம் ஸ்ரீதர். கிழக்கு மாகாணத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் வேலன் சுவாமிகள் இன்னும் பொதுமக்களிட தரப்பினர் அதுபோல மக்கள் செயற்பாளர்கள் பல பேர் ஒன்றாக சேர்ந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக நினைவுகூறும் முகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பல்வேறு இடங்களிலும் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தது நேற்றைய நாளில் வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கையின் 76வது சுதந்திர தினம் தமிழர் பிரதேசங்களில் கரிநாள் என்று சொல்லி குறிப்பிட்டு அதை வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக குடிக்கம்பத்திலே மாணவர்களால் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது நேற்றைய நாள். இதுவேளை கருப்பு போராட்டம் ஒன்றும் நேற்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் இது முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண பிரதேச செயலகத்துக்கு அருகில் ஆரம்பமான இந்த போராட்டம் ஊர்வலமாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் ஒன்றலை வந்தடைந்து பதாகைகள் தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள், தமிழர்களுக்கு கரிநாள், அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் சட்டமூலங்களை நீக்கு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தன. கிளிநொச்சியில் இடம்பெற்ற இந்த மாணவர்கள் மக்கள் எழுச்சி போராட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கையின் சுதந்திரத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இலங்கையின் சுதந்திர தினமானது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கரிநாள் என்று குறிப்பிட்டு இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை போலீசார் நேற்றைய நாளில் அந்த எதிர்ப்பு பேரணி மீது தடியடி பிரயோகங்கள், கண்ணீர் புகை நீர்த்தாரை போன்ற விடயங்களை நடத்தியிருந்தது போலீசார். இதன் மூலமாக பல்வேறுபட்ட மாணவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதன் காரணமாகத்தான் அவர்களை விடுவிக்க பல்வேறு போராட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் ஆகியன முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் கிளிநொச்சி இரணைமடு பகுதியில் ANI வீதியில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த எதிர்ப்பு பேரணியின் போது 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களை விடுவிக்க கோரிய வேளையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்திருந்தனர்.
சுதந்திர தினம் கரிநாள் என்று பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கிளிநொச்சி பல்கலைக்கழக வளாகத்தைச் சேர்ந்த மாணவர்களின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் இரணைமடு பகுதியில் நேற்று காலை இடம்பெற்றிருந்தது. இந்த வேளையில் தான் போலீசார் அவர்கள் மீது தடியடி பிரயோகங்களை மேற்கொண்டிருந்து அங்கே 4 மாணவர்களை இழுத்துச் சென்றிருந்தார்கள். கைது செய்து பின்னர் அந்த மாணவர்களை விடுவிக்குமாறு பொதுமக்களும் சக மாணவர்களும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தங்களுடைய ஒருமித்த குரலை எழுப்பியிருந்தார்கள். அவர்கள் விடுவிக்கப்படும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட போகிறது, இப்போதைக்கு நிறுத்திக் கொள்ள முடியாது என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இதற்கு பிறகு இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுயஞானம் செய்தன் மற்றும் அங்கே இருந்த ஊடகத்துறையினர் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்கள் சக மாணவர்கள் மத்தியிலும் போலீசார் மத்தியிலும் இணக்கப்பாடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதையடுத்து இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பேரும் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். மட்டக்களப்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற தடை உத்தரவு காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கவன ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது. காரணம் இதற்காக ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அங்கே அரசாங்க தரப்பிலே நேற்றைய நாள் ஸ்ரீலங்கா சுதந்திர தினம் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக, இதன் காரணமாகத்தான் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இங்கே அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதேபோல யாழ்ப்பாணத்திலும் நேற்றைய நாளில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அதை பற்றியும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் இது பற்றிய எதிர்ப்பு, மாணவர்கள் மத்தியில் இது பற்றிய எதிர்ப்பு ஆகியன வெளிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் கூட இலங்கையின் 76வது சுதந்திர தின கொண்டாட்டம் நேற்று இரு வகையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது இங்கே முக்கியமானது. முதலாவது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு. யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபாத சுந்தரத்தினால் நேற்றைய நாள் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இந்த நிகழ்வு உத்தியோகபூர்வமாக இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் இலங்கை ராணுவத்தின் 52வது படைப்பிரிவின் உபகட்டளை தளபதி, போலீசார், மதகுருமார், மாவட்ட செயலக உத்தியோகத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளையில் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த சுதந்திர தினத்தை பொறுத்தவரையில் தங்களுக்கு மகிழ்ச்சி தராத ஒரு நாள், இதற்கு தாங்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தப் போவதாக வெளிப்படையாகவும் அதுபோல அமைதியாகவும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்க, சமூக நீதிக்கான சுதந்திர நடைபவனி என்ற துணை பொருளில் யாழ்ப்பாணம் நூலகத்தின் முன்பாக நேற்று நாளில் ஆரம்பித்த ஒரு பேரணி பற்றிய விடயங்கள் இங்கே வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அங்கே பௌத்த மத இணக்கப்பாடுகள், அதுபோல தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக தன்னுடைய வெறுப்புணர்வுகள் ஆகியவற்றை வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்று புகைப்படங்களை பார்க்கும் போதும் அதில் அடையாளப்படுத்தப்பட்டவர்களை கவனிக்கும் போதும் இங்கே தெரிகிறது. யாழ் சிவில் சமூக நிலையம், யாழ்ப்பாண மகளிர் முன்னணி, யாழ் இளைஞர் பௌத்தர் சங்கம், அதுபோல யாழ் அம்பேத்கர் இயக்கம் மற்றும் தமிழ் ஆயுத குழுக்களால் காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம், பெயரை பாருங்கள், தமிழ் ஆயுத குழுக்களால் காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள் பவனிகள், அதுபோல கேளிக்கையான கலகலப்பான ஊர்வலங்கள் போன்ற விடயங்கள், இலங்கை கொடியை, இலங்கை தேசிய கொடியை தாங்கிய ஊர்வலம் ஆகியன இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக இந்த பல்வேறு அமைப்புகளை அங்கே ஒருங்கிணைத்து நடத்துகின்றவரும் சமூக வலைத்தளங்களில் தமிழ் சிங்கள இணக்கப்பாடு என்ற அடிப்படையில் குறிப்பாக தமிழ் கட்சிகளை பற்றிய தொடர்ச்சியாக தன்னுடைய அவதூறுகளை தெரிவித்து வருபவருமான அருண் சித்தார்த்தின் தலைமையில் தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே ஒரு பக்கம் கருப்பு கொடி, இன்னொரு பக்கம் இப்படியான விடயங்கள் என்று சொல்லி இரண்டு விடயங்களும் யாழ்ப்பாண நகர பகுதியில் இடம்பெற்றிருந்தது கவனிக்கக்கூடியது. அதே வேளையிலே சரத் வீரசகர நேற்றைய நாள் தெரிவித்த ஒரு விடயமும் முக்கியமானது. அவர் யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழ் மக்கள் இலங்கையில் சுதந்திர தினத்தை சந்தோஷமாக கொண்டாடி வருகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்தில் தேசிய கொடி ஏந்தியவாறு பொதுமக்கள் சுதந்திர தின கொண்டாடியதை தனக்கு பார்க்கும்போது வரவேற்கக்கூடிய நிகழ்வு என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிகழ்வின் ஏற்பாட்டில் சரத் வீரசேகரவும் முக்கியமான பங்காற்றி இருக்கிறார் என்று மிக தெளிவாக தெரிந்திருந்தது. காரணம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் சரத் வீரசேகரவும் கலந்து கொண்டிருந்தார். அங்கே ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றும் போதுதான் இந்த விடயத்தை அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கு நேற்றுத்தான் சுதந்திரம் கிடைத்த நாளாக இருக்கும் என்று தான் நம்புவதாகவும், அதாவது பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய விருப்பப்படி சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள், அதை தான் நேரிலே பார்வையிட்டிருக்கிறேன், அதுதான் உண்மையான நல்லிணக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே தமிழ் மக்களின் இந்த சுதந்திரமான நிலைமையினை குழப்புவதற்கு வெள்ளாளர் என்ற ஒரு குலத்தினர் குழப்பத்தினை ஏற்படுத்தி வருகின்றார்கள் என்று அவர் சாதி வாரியாக நேற்றைய நாள் குறிப்பிட்டது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் வெளியான இன்னும் ஒரு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த சுதந்திர தின நிகழ்வில் ஏற்பாடு செய்திருந்தோர் அவர்களது பின்னணி பற்றியெல்லாம் பல்வேறு விடயங்கள் இங்கே பேசுகின்ற வேளையில் பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புபட்ட ஆவா குழுவின் தலைவர் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒருவர் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டுகின்றார் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆமா குழுவின் தலைவருக்கும் யாழ்ப்பாணத்தில் இப்படியான நிகழ்வுகள், அரசாங்கத்துக்கு ஆதரவான நிகழ்வுகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு சம்மந்தம் இருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் இங்கே பேசப்பட்டு வரும்போது
பலான மோசடி தரப்பு பிரிவினரால் நேற்றைய நாளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்புடையவர் என்று கருதப்படுகின்ற ஆவா குழுவின் தலைவர் இப்பொழுது கைது செய்யப்படுகின்றார். அவரது பெயர் விவரங்கள் போன்ற விடயங்கள் இதுவரை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. என்றாலும் கல்கிசே பகுதியில் உள்ள இரண்டு மாடி வீடொன்றின் மேல் தளத்தில் தான் இவர் தங்கியிருந்தார். அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் கொழும்பிலே வைத்து கைது செய்யப்படுகின்றார் என்பது முக்கியமானது. இந்த சந்தேக நபரிடமிருந்து போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று நலல் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சுதந்திர தினத்தை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் அழுத்தமாக நடுநிலையாளர்கள் அதுபோல அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை முன்வைப்போர் ஆகியோர் தெரிவித்து வருகின்றனர். நிகழ்நிலை காப்பு சட்ட மூலம் என்ற ஒன்றை கொண்டு வந்து இதன் மூலமாக சுதந்திர ஊடக குரல்கள் ஒடுக்கப்படுகின்றன, பொதுமக்களின் குரல்கள் நசுக்கப்படுகின்றன, குரல் வழிகள் நசுக்கப்படும் வேளையில் நாட்டுக்கு மீண்டும் சுதந்திர தினம் என்று பேசுவது வேடிக்கையானது என்று பல பேர் இங்கே சுட்டிக்காட்டி வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக நாட்டுக்கு சுதந்திரம் என்று வரும்போது அது அனைத்து உரிமைகளும் சேர்த்து மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு முழுமையான சுதந்திரமாக அங்கே இருக்க வேண்டும். எனவே ஊடக தணிக்கை என்ற விடயம் நீண்ட காலமாக இருந்தது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்ற விடயம் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு புதிய முலாமை இப்பொழுது பூசப்படுகின்ற நேரத்தில் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்ற ஒன்று புதிதாக கொண்டு வரப்பட்டிருப்பது ஒன்று அவதூறு பேசுவோரையும் அதுபோல இணையதளங்கள் மூலமாக தனிப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவோர், அரசியல் ரீதியான விடயங்கள் மூலமாக மக்களை குழப்புவோர், இதுபோல சமய சாதி பிளவுகள் மூலமாக இன ரீதியான பிளவுகளை ஏற்படுத்த துடிப்போர் ஆகியோரை கட்டுப்படுத்த இது கொண்டு வரப்படுவது பொருத்தமானது. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இதன் மூலமாக சுதந்திரமாக குரல் எழுப்புகின்ற, உண்மை தகவல்களை கொண்டு சேர்க்கின்ற, செய்திகளை சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஊடகங்களுக்கும் ஊடக தளங்களுக்கும் நிச்சயமாக தடை வரும், ஆபத்து வரும் என்று வரும்போது அது கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என்பதை இங்கே பல பேர் சுட்டிக்காட்டி வருகின்றனர். எனவே சுதந்திர தினத்துக்கும் இதற்கும் இடையில் கூட, அதுபோல சுதந்திர தினம் என்பதை கருப்பு நாளாக கொழும்பிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் சிங்கள மக்களும் அனுசரித்த விடயத்தோடு இதற்கும் தொடர்பு இருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். இது தமிழ் மக்களுக்கு காலாகாலமாக பழகி போன ஒன்று. குரல்கள் நசுக்கப்படுவது, உரிமைகள் நசுக்கப்படுவது. ஆனால் சிங்கள மக்கள் இப்போது புதிதாக இதை மிக பலிதாக உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய விடயம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்திருக்கின்ற இந்த வரி வேதனைகள் அவர்களுக்கு புரியும் என்ற அடிப்படையில் இது ஏதோ ஒரு விதத்தில் காலம் செய்கின்ற ஒரு கூலம். இதுவரையிலே அண்மை காலமாக இந்த கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் எத்தனை தடவைகள் சிறையுடைத்து கைதிகள் தப்பிச் சென்றார்கள் என்ற விடயம் யாருக்கும் தெரியாது. நேற்றும் இப்படியான விடயம் ஒன்று இங்கு இடம்பெற்றிருக்கிறது. இரண்டு குழுக்களுக்கு இடையில் இந்த கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இடம்பெற்ற மோதலின் போது 10 கைதிகளும் இராணுவ சிப்பாய் ஒருவரும் காயமடைந்து வெறிக்கந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட துயரமான செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. உடைமைகளும் அங்கே சேதப்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக இந்த கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தை பொறுத்தவரையில் முன்பு இது COVID-19 தொற்றுக்கான சிகிச்சை நிலையமாக பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இப்போது அங்கே போதைப் பொருள் பாவனையிலிருந்து மீண்டு வருவோருக்கான புனர்வாழ்வு அளிக்கும் நிலையமாக அது செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் அடிக்கடி அங்கே இருந்து கைதிகள் தப்பிச் செல்ல முனைவது, அதுபோல இப்படியான தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுவது என்று பல்வேறு விடயங்கள் நடைபெற்று வருவதை இங்கே கவலையோடும் அதுபோல கவனத்தோடும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம். நேற்றைய நாளின் விடயம் பற்றி இப்பொழுது போலீசார் விசாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதுவெளியிலே கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்தும் விசாரணைகள் போலீஸ் தரப்பில் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், போலீஸ் தரப்பில் யார் இந்த உத்தரவை பிறப்பித்தது, அதுபோல் தடியடி பிரயோகத்துக்கான உத்தரவை யார் தெரிவித்தது போன்ற பல்வேறு கேள்விகளும் இப்போது எழுப்பப்பட்டு வருவதை கவனிக்கிறோம். இதுவேளை நேற்றைய நாளில் இடம்பெற்ற இன்னும் ஒரு வித்தியாசமான போராட்டம் பற்றி இங்கே குறிப்பிட வேண்டும். தன்னுடைய செய்திகள் பரபரப்பான விடயங்களாக சமூக வலைத்தளங்களில் இடம்பெற வேண்டும், தான் இப்போது அரசியல் பக்கம் இருந்து முழுமையாக ஒதுங்கிவிட்டேன் என்று மக்கள் நினைத்துவிடக்கூடாது என்று நினைத்து செயற்படுகின்ற ஒரு சிலரில் மிக முக்கியமானவர் மேவின் செல்வர். முன்பு சமுர்தி உத்தியோகத்தொருவரை மாமரத்தில் வைத்து கட்டிய அதே பழைய கேலனி சண்டிகன், இல்லாவிட்டால் அரசியல்வாதி. அவர் நேற்றைய நாளில் தானும் தன்னுடைய சகாக்களும் சேர்ந்து பொருளையில் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார். இதற்காக அவர் தெரிந்திருத்த வழிமுறை, சவப்பட்டியை சுமந்து கொண்டு பொருளை கனத்தை மயானத்துக்குள் நுழைந்தது. நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இவ்வாறு சவப்பட்டியோடு தாங்கள் சென்றதாக பின்னர் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இலங்கைக்கு இதுதான் இப்போது நடந்திருக்கிறது. இலங்கை மக்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற இலங்கையின் உரிமைகளுக்கும் இப்போது நடந்திருக்கின்ற விடயம் இப்போது சமப்பட்டியாக அது மாறி அடக்கம் செய்யப்படுகின்ற நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டத்தான் தான் இந்த போராட்டத்தை நடத்தியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் இதுவேளை நேற்றைய நாளை பொறுத்தவரையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதிகளின் விடுவிப்பும் இடம்பெற்றிருந்தது. வவுனியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு கைதிகளும், 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 22 கைதிகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்கப்பட்டிருந்தார்.
குறிப்பாக நாடு முழுவதும் மொத்தமாக 600க்கும் மேற்பட்டோர் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டோர், அதுபோல தண்ட பணத்தை சரியான முறையில் செலுத்தாமல் சிறை இருந்தோர் ஆகியோர் தான் இவ்வாறு விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இந்த விடுவிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 22 அமைந்திருந்தது. இன்னொரு கைது பற்றிய செய்தியும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டும். நேற்றைய நாளில் 23 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் 23 பேர் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த வேளையில் அவர்கள் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு 23 பேரும் பின்னர் காங்கேசன்துறைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினர் ஊடாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அவைதான் இந்த நாளில் உங்களுக்கான முக்கியமான செய்திகள். இந்த நாளில் இடப்பெறுகின்ற பல்வேறு முக்கியமான விடயங்களை அவதானித்திருப்போம். அவை பற்றிய விசேட தொகுப்பு உங்களுக்காக இன்று இரவு வரும்.